Hello traders, welcome back to our channel. I hope you're doing good. I'm also doing good. So in case nama channel neenga pudusa irundinga, hey, nice to meet you. Nama channel la irukka ella video um poi paarenga and video pidichirundha nama channel la marakama subscribe panni vechukenga. So trading la vandu losses vandu romba common. Intraday trading la losses endradhu romba romba common, but frequent ah vandu neenga or loss pannite irukinga and you don't know what to do. அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு தான். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட்டாக பாருங்கள். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாதனால தான் வந்து நீங்கள் நிறைய லாஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா இன்கேஸ் நீங்கள் லாஸே பண்ணால் கூட உங்களோட லாஸ் வந்துட்டு மினிமலாக இருக்கும். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஸோ அது என்ன அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ பேசிக்காக நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டைப்ஸ். ஸோ மார்க்கெட் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட், இன்னொன்று வந்து சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ ட்ரெண்டிங் மார்க்கெட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் மேலே இல்லைனா டுவர்ட்ஸ் கீழே, அதாவது அதோட லோவர் லோ இல்லைனா ஹையர் ஹையை வந்துட்டு பிரேக் பண்ணிட்டே போயிட்டு இருந்தால் அதான் ட்ரெண்டிங் மார்க்கெட். சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச்குள்ளே வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு மேலே கீழே மேலே கீழே மூவ் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ண முடியாது, சப்போர்ட்டையும் பிரேக் பண்ண முடியாது. ஸோ இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட். எது ட்ரெண்டிங் மார்க்கெட் எது சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறைய நியூ ட்ரேடர்ஸ்க்கு வந்து தெரியறதில்லை. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டில் வாங்கிடுறாங்க, அதாவது பிரேக் அவுட் என்ட்ரி ஆகிடுறாங்க அண்ட் அவங்களோட ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடுது. அதே சைட்வேஸ் மார்க்கெட்டில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட்ல வந்துட்டு செல் பண்ணுறதுக்கு பதிலாக ரெசிஸ்டன்ஸில் வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் ஆகுது. ஸோ அங்கே வந்துட்டு பை பண்ணிடுறாங்க. அது அகைன் அது என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபேக் அவுட் ஆகிடுது. ஸோ அதனால் சைட்வேஸ் மார்க்கெட் என்ன, ட்ரெண்டிங் மார்க்கெட் என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கு கூட நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், ஷார்ட்ஸ் வீடியோ. இது வந்துட்டு நான் இந்த ஐ பட்டன்லையும் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ட்ரெண்டிங் மார்க்கெட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்துட்டு அதோட ஃபர்ஸ்ட் ஹையை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணிடும். அகைன் அந்த ஹையை வந்துட்டு எப்போ அது பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ வந்து நீங்கள் என்டர் ஆவீங்க. அதோடைய ஹையை வந்துட்டு அந்த ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகுது. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அது வாங்குறதுக்கு வந்துட்டு நிறைய பேர் விருப்பப்படுறாங்க அப்படின்றதுனால அந்த பொருளோடைய விலை வந்துட்டு ஏறிக்கிட்டே போகுது. ஸோ அதனால தான் வந்துட்டு அது வந்துட்டு ட்ரெண்டிங் ஆகுது, மேலே மேலே போயிட்டே இருக்குது. இதுவே சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளோடைய விலை வந்துட்டு அதுக்கு மேலே போகிறதுக்கு யாருக்குமே வந்துட்டு இஷ்டம் இல்லை, அதாவது யாருமே அதுக்கு மேலே வாங்குறதுக்கும் ரெடியாகவும் இல்லை. அது அந்த இடத்துல போனாலே வித்துட்டு வந்துடலாம் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்காங்க. ஸோ இதனால தான் வந்துட்டு சைட்வேஸ் மார்க்கெட்டில் வந்துட்டு ரெசிஸ்டண்ட்டில் வந்துட்டு செல் பண்ணும் அண்ட் சப்போர்ட்டில் வந்துட்டு பை பண்ணும். ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டில் வந்து நீங்கள் என்ட்ரு ஆகலாம். ஸோ பிரேக் அவுட்டில் வந்துட்டு நீங்கள் உடனே என்ட்ரு ஆகணும்னு அவசியம் கிடையாது. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா வெயிட் பண்ணுங்கள், ரிட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரு ஆகுங்க. அப்படி இல்லைனா ஒரு லோ ஜென்ரேட் ஆகட்டும் இல்லைனா ஒரு கன்சல்டேஷன் ஆகட்டும், அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு என்ட்ரு ஆகலாம். ஸோ ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் வந்துட்டு நீங்கள் பிரேக் அவுட்டில் என்ட்ரு ஆகணும் அண்ட் சைட்வேஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் இல்லை சப்போர்ட்டில் மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் என்ட்ரு ஆகணும். ரெசிஸ்டன்ஸில் வந்துட்டு நீங்கள் செல் பண்ணணும், சப்போர்ட்டில் வந்து நீங்கள் பை பண்ணணும். ஸோ இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இதை வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது தெரிஞ்சிட்டனால இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துட்டு மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேசிக்கான விஷயம் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்துட்டு மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் உங்களோட ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அவங்க இப்போ கற்றுக்க போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. Thank you so much for watching. Safe trade.